உடனுக்குடனா தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உலகக்கோப்பை போட்டியில நேற்று நடந்த போட்டியில் இங்கிலாந்து மற்றும் பாகிஸ்தான் இந்த இரண்டு அணிகள் வந்து மோதினாங்க இந்த போட்டியில் பந்து வீச்சாளர்கள் பந்த சேதப்படுத்தினதாகவும் அதனைத் தொடர்ந்து பேட்ஸ்மேன்கள் கள நடுவர்களிடம் புகார் செஞ்சிருக்காங்க இதனை தொடர்ந்து கள நடுவர்கள் பந்து வீச்சாளர்களை எச்சரித்து அதன் பிறகு போட்டி நடைபெற்றிருக்கு அது பத்தின முழுமையான வருத்த பார்ப்போம் இந்த ஆண்டுக்கான உலக உலகக்கோப்பையில நேற்று நடந்த போட்டியில இங்கிலாந்து மற்றும் பாகிஸ்தான் இந்த இரண்டு அணிகள் வந்து மோதினாங்க இந்த மைதானம் முழுக்க முழுக்க பேட்டிங்க்கு சாதகமா அமைக்கப்பட்டு இருந்துச்சு இதனால பாகிஸ்தான் அணி வீரர்கள் முதல்ல பேட்டிங் செய்யும் போது அதடியா விளையாடினாங்க அவங்கள அவுட் ஆக்க முடியாம ரொம்பவே திணறி போன இங்கிலாந்து வேகப்பந்து வீச்சாளர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா பந்து வீசுவதற்கு அதிகமான நேரம் எடுத்துக்கொண்டாங்க ஏன் அப்படின்னா பந்த வெறும் துறையில அடிக்கடி குத்திக்கிட்டே இருந்தாங்க இது போல பந்தை வெறும் தரையில் அடிக்கடி தட்டி கொண்டிருப்ப காரணத்தினால பந்து எளிதாக தேந்திவிடும் அதனைத் தொடர்ந்து வேகப்பந்து வீச்சாளர்கள் பந்தை வீசும்போது பந்து எளிதாக ஸ்விங் ஆகும் பந்து ஸ்விங் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா பேட்ஸ்மேன்கள் பேட்டிங் செய்வது ரொம்பவே கடினமாகிடும் இதனை வச்சு பாகிஸ்தான் அணி வீரர்களை அவுட் ஆகிடலாம் அப்படின்னு இங்கிலாந்து செஞ்சாங்க அதே போல இரண்டாவது இன்னிங்ஸ்ல இங்கிலாந்து பேட்ஸ்மேன்கள் பேட்டிங் செய்யும் போது பாகிஸ்தான் அணி வீரர்கள் இதையே செஞ்சு வந்துகிட்டு இருந்தாங்க குறிப்பா பாகிஸ்தான் அணியின் பந்து வீச்சாளர் ஹசன் அலி முப்பத்தி ஆறாவது ஓவரை வீசும் போது பாத்தீங்க அப்படின்னா அவரு அந்த ஒரு ஓவரை வீசுவதற்கு மட்டுமே கிட்டத்தட்ட இருபது நிமிடங்கள் எடுத்துக்கொண்டாரு இதனால ரொம்பவே கடுப்பான இங்கிலாந்து வீரர்கள் கள நடுவர்களிடம் இது பத்தி புகார் தெரிவிச்சாங்க அதன் பிறகு கள நடுவர்கள் இருவரையும் எச்சரித்து தொடர்ந்து பந்து வீச அனுபவிச்சாங்க போட்டி முடிஞ்ச பிறகு இது பத்தி இரு நாட்டு அணி கேப்டன்களிடம் விசாரணை நடைபெற்றிருக்கு இதுல இரண்டு அணி வீரர்களுமே செஞ்சதை ஒப்புக்கொண்ட காரணத்தினால இருவரையுமே எச்சரித்து அனுப்பிட்டாங்க இது போல செயல்களில் மீண்டும் ஈடுபட்டாங்க அப்படின்னா அபராதம் விதிக்கப்படும் அப்படின்னும் அதே சமயம் போட்டியில் விளையாடுவதற்கு தடை விதிக்கப்படுவதும் அதிக வாய்ப்பு உள்ளது அப்படின்னும் கல் நண்பர்கள் அவரை எச்சரித்து அனுப்பிட்டாங்க உலகக்கோப்பை தொடங்கிய முதல் வாரத்திலேயே போன்ற செயல் நடைபெற்றிருக்கிறது கிரிக்கெட் ரசிகர்களை பெரிய அளவுல அதிர்ச்சியில் ஆழ்த்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி